ஹாய் வைரல் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைரல் ஸ்பீக்கர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டியா 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 கட்டிட்டியா? தாத்தா கொஞ்சம் போ, உனக்கு அர்ச்சனை போடுவார் தாத்தா. இந்த வீடியோ வந்து இப்போ சகஜம்தான் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்குது. இப்போ இந்த 2K கிட்ஸ் அவங்களோட அலப்பறைகள் தான் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த வீடியோ, அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்ப, அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்கூல் படிக்கிற ரெண்டு சில்ட்ரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்க தான் ரெண்டு பேருமே. அதிகபட்சம் அவங்க வந்து ஒரு 10th 11th அந்த ரேஞ்ச் தான் வந்து படிக்கணும். அவங்க ரெண்டு பேரும் வந்து சிதம்பரத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்குது, அந்த பொண்ணோட பேக்கோட பக்கத்தில் இருக்குது. பேக்கை பக்கத்தில் வச்சுன்னா அந்த பொண்ணு கழுத்தில் வந்து தாலி கட்டுறாப்புல அந்த பையன். ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க பேசுகிறது எல்லாமே சவுண்டில் வந்து கேட்குது. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இந்த நிலைமை வந்து ரொம்ப வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணுறது, அதை வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து வைரலாக்குறது, அப்புறம் அந்த வீடியோவை வந்து நியூஸ் வந்து நியூஸாக வந்து பண்ணுறது நியூஸ் சேனல்ஸ்லாம். அப்புறம் இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகுது, ட்ரெண்டிங் ஆக்குறாங்க. இது வந்து இந்த ட்ரெண்டிங் மோகம் வந்து பல பேரை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தூண்டுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி வந்து சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து போட்டால் நம்மளை வந்து லைக் பண்ணுவாங்க, நம்மளை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நம்மளை வந்து வைரலாக்குவாங்க அப்படின்னு வந்து பல பேர் வந்து லவ் பண்ணிட்டு உடனே வந்து கிளம்ப பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு தெரியுமோ தெரியாதோ அதெல்லாம் அங்கே தெரியல. இந்த வீடியோவை வந்து ஒரிஜினலோ ஃபேக்கோ அந்த மாதிரிலாம் தெரியல, ஆனால் வந்து தாலி கட்டுறாரு அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினலாக தான் இருக்குது. தாலி கட்டுறாரு அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் பயப்படுற பையனாக தான் இருக்கிறான். அந்த பையன்கிட்ட கூட மாமா வராருன்னு சொன்னோடனே அப்படியே நடுங்குறான், அப்படியே பார்த்துட்டு அப்படியே அப்படியே நடுங்குறான். பல பேர் வந்து கலாயிறாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ எதுக்கு இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பல பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து பார்க்குறப்ப நம்மளும் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசையும் தூண்டல் தான் வந்து அதிகமாகும். ஓகேவா? நம்மளும் வந்து இந்த மாதிரி வந்து கலம் பண்ணிடலாம், நம்ம ஏன் உழைப் வெயிட் பண்ணணும் அப்படின்னு வந்து பல பேர் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இறங்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். இப்படி இறங்குறதுல என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கல்யாண வயது அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். எப்போ வந்து நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் பெற்றவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து பெற்றவங்களும் வந்து பேசுறது வந்து ரொம்ப வந்து ஒரு பூமர் மாதிரி தெரியும் உங்களுக்கு, அப்படி கிடையாது. ஒரு சுச்சுவேஷனை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கல்யாணம் வந்து அவங்களுக்கு தெரியும், எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு அவங்களோட அவங்களுக்கு வந்து எதிர்த்துக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பெற்றவங்களோட மனசு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு அது வந்து ஒரு சாரான ஒரு விஷயம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து நீங்கள் வந்து நடத்தணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நீங்கள் வந்து ஒரு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்துட்டு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறது வந்து ஈஸி. இப்போ நீங்கள் படிக்கிற வயசு, இந்த படிக்கிற வயசில் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிப்பும் வந்து ஒழுங்காக போகாது. அடுத்தது உங்களுக்கு ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்னாலும் அது ஒழுங்காக கிடைக்காது. ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னாலும் ஒழுங்காக கிடைக்காது. ஏன்னா படிப்பு தான் இல்லையே, படிப்புலனா எப்படி வேலை கிடைக்கும்? வேலை கிடைக்காது. இப்படி இருக்கிறப்ப இந்த டைமில் வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறது, நம்ம ஒய்ஃப் வந்து எப்படி பார்த்துக்கிறது, ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு குழந்தை வர போகிறோம் அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கிறது, நல்லா செட்டில் ஆனவங்க கூட வந்து இப்போ குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணுறது, ஃபேமிலி ரன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக வந்து இருக்குது, கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ஒன்றுமே இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து தாலியை கட்டிட்டு போயிட்டு நாங்கள் சாதிச்சு காட்டுறோம் பாரு, ஒரே பாட்டில் முன்னேறோம் பாரு அப்படிலாம் போயிட்டு நீங்கள் வந்து தாலி கட்டிட்டு கெத்தா அப்படியே வீடியோலாம் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும், வீடியோ வைரலாகும், நியூஸ் சேனலில் போடுவாங்க, உங்களை வந்து பல பேர் வந்து லைக் பண்ணுவாங்க, வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் பார்க்கணும். அதனால தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கிற வயசில் ஒழுங்காக படிங்க, கல்யாணம் பண்ணுற வயசில் ஒழுங்காக கல்யாணம் பண்ணுங்கள். ஒரு 25-26 அதுதான் வந்து கல்யாணம் பண்ணுற வயசுன்னு சொல்கிறாங்க. அந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு டிகிரி வந்து கையில் வச்சுக்கோங்க, டிகிரி கையில் வச்சுட்டு ஒரு வேலையை வந்து ஒரு பார்த்துக்கோங்க. அது பெர்மனண்ட்டோ இல்லை
ஒரு வேலை உங்களுக்கு ஒரு ஒரு 20,000 சம்பளம் வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, ஒரு லைஃப்பை வந்து ரன் பண்ணுற மாதிரி, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறது வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணக்கு பண்ணிட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம அப்பா அம்மா வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு வருமா இதாமா நம்ம மருமவை அப்படின்னு சொல்லிட்டு போய் காமிச்சா உடனே வாப்பா வாப்பா ராசா அவன் நான் தான் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன், சரிப்பா வாப்பா அடுத்து என்னப்பா பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. கல்யாணம் பண்ணிட்டு இல்லை அப்படியே கிளம்பு போய் பார்த்துக்க, உன் உடம்பு உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கிறேன்னு தானே கல்யாணம் பண்ணேன், அப்படியே கிளம்பிருப்பா நீ வந்து உன் குடும்பத்தை நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அவனை வந்து இப்படி தூக்கி தள்ள வச்சுட்டு நம்ம பிள்ளை எப்படி அப்படி ஒரு சாதனை பண்ணிடுச்சு அப்படின்லாம் வந்து ஊரில் இருக்கிறவங்களும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி வந்து தூக்கி வச்சுலாம் ஒன்று பண்ண மாட்டாங்க. நீங்களே தான் உங்கள் லைஃப்பை வந்து பார்த்துக்கணும், நீங்கள் தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்கள் இவர் நீங்கள் வந்து தனி ஃபேமிலி ஆகிடுவீங்க, உங்களுக்கு தனி குடும்ப அட்டை எல்லாமே வந்து தனியாக போயிடும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு தான் வந்து செட்டில் ஆகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து கல்யாணம் வந்து பண்ணுறது தான், எல்லா மனுஷனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறது தான். ஓகேவா? திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமான ஒரு விஷயம், அது கரெக்டான விஷயத்தில் பண்ணால் தான் அது வந்து ஒரு அங்கம், இல்லைனா அது வந்து ஒரு அவமானம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? படாத கஷ்டம் வந்து பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்தெல்லாம் வந்து கரெக்டான டைமில் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து மோட்டிவேஷ்னலாக இந்த மாதிரி விடையான வீடியோக்கள் நான் வந்து போகிறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் பாருங்கள், எந்த ஒரு மோட்டிவேஷனல் பர்பஸ்க்காக வந்து பார்க்காதீங்க. இந்த மாதிரி நான் வந்து நம்மளாலே கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து எதுவும் நினைக்காதீங்க, அதுக்காக நான் போடல. இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறது வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங், அதாவது இப்போ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்ப அந்த சின்ன வயசு கல்யாணம் பண்ணிட்டா எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். அதுக்காக தான் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து எப்போ கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஒன்று உங்களை வந்து 10 பெற்று அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20 வந்து நம்மளை வளர்க்குறவங்களுக்கு வந்து எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும், பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியும். நீங்களாம் வந்து எந்த ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணாதீங்க. ஓகேவா? இதை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே அதான் எனக்கு வந்து யோசிச்சது. ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க, அதாவது ஒரு 10th 12th அந்த ரேஞ்சில் உள்ள பிள்ளைங்க தான் வந்து அதிகமாக கல்யாணம் பண்ணுறாங்க. காலேஜில் உள்ளவங்க கூட வந்து அந்தளவு வந்து அவங்களுக்கு அதான் இந்த நினைக்க தான் நினைக்கிறேன். இது வந்து மெச்சூரிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? மெச்சூரிட்டி, அந்த மெச்சூரிட்டிங்கிறது என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே இந்த வயசில் நமக்கு இது தேவையா, இந்த வயசில் நமக்கு என்ன தேவை, படிப்பு தேவை, நல்ல ஒரு வேலை தேவை, அப்படி இருக்கிறப்ப அதை யோசிச்சுட்டாங்க அப்படின்னாலே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இறங்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள், ரெண்டு பேருமே வந்து அப்படி ஒரு மாதிரி இனிசிரிச்சுக்கிட்டு அப்படி கெத்தாக அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த கெத்தெலாம் வந்து ரொம்ப நேரம் வந்து நீடிக்காது. இந்த வயசுலாம் வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து நீடிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து நம்ம வந்து ஒரு சாபமாக சொல்லலை, இது வந்து ஒரு ரியாலிட்டி. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து சாபமாக வந்து சொல்லலை. ஓகேவா? இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு உண்மையாகவே. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து திருத்திக்கோங்க, கல்யாணம் பண்ணுற வயசில் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஸ்கூல் படிக்கிற வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு கெத்தாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து கூட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ.